ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 இன்ச், நீளம் பார்த்திங்கன்னா 18 இன்ச். நம்ம வந்து துணி எடுத்திருக்கோம். கீழேருந்து பார்த்திங்கன்னா பட்டி மடித்து தைக்க 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணி அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கும் பொழுது இது ஒரு மாடலாக சூப்பராக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த கோட்டு மேலேருந்து நம்ம ஸ்லீவோட பேப்பர் கட்டிங்கை வச்சு அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அதே ஷேப்புக்கு கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெட்ட பக்கமாகவே நம்ம வந்து மடக்கி தச்சுக்கலாம். 3/4 இன்ச் மடித்து பிசுறு மடித்து அதை வந்து 2.5 இன்ச் அகலத்தில் வர்ற மாதிரி நம்ம வந்து மடித்து எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து எப்போதுமே நம்ம வந்து சுருக்கம் வந்து நல்ல பக்கம்தான் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சென்று பகுதியில் அடையாளப்படுத்திட்டு சென்று பகுதிக்கு இந்த சைடு 10 இன்ச்சு, அந்த சைடு 10 இன்ச்சு, அந்த அகலத்தில் தான் நம்ம வந்து சுருக்கம் வந்து வைக்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 20 இன்ச் நீளத்தில். இப்போ கீழே பார்த்திங்கன்னா இந்த அடையாளப்படுத்தினதுலேருந்து நம்ம வந்து அந்த தையல் வந்திருக்கு பாருங்களே, அந்த பட்டி அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து மடித்து நம்ம நெருக்கி தைச்சிட்டே வரணும். சுருக்கம் வந்து நெருக்கமாக வச்சா மட்டும்தான் அழகாக இருக்கும். ஒரே அளவாக சேமாகவே மடித்து வரணும். ஒன்று சின்னதும் பெருசுமாக மடிக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கம் வச்சு முடிச்சிட்டோம். அதை கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த சுருக்கத்தில் அந்த நேர் நேராகவே நம்ம வந்து தையல் மேலேயே போட்டு வந்துக்கலாம். 1/4 இன்ச் பிசுறு விட்டு இந்த பப்கைக்கு வந்து ஆப்போசைட்டில் மடிக்கக்கூடாது. நேர் நேராகவே மடித்து வரணும். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து நார்மலாக எனக்கு வந்து பப் வந்து தூக்க வேணாம், நார்மல் ஸ்லீவ்லே பப் வேணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் கட்டிங்கில் அவுட்லைன் குறிச்சிட்டு இதை வந்து அப்படியே நம்ம அவுட்லைன் அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேப்பர் கேன்வாஸில் அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு, நீளம் பார்த்திங்கன்னா கையோட அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பட்டையான பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வச்சு நம்ம வந்து அப்படியே தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே மடக்கி தச்சுக்கறலாம். இப்படி தைக்கிறனால சுருக்கங்கள் வராமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுறனால. இப்போ கீழேருந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் அந்த அகலத்தில் விட்டுட்டு நம்ம அந்த பட்டையான பைப்பிங்கில் இந்த பாசி வச்சு தைச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வந்து 1 சைடு நண்டுக்கால் வந்து நம்ம மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி இப்போ தைச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு விசேஷ நாட்களாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரொம்பவே அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அதே போல் இன்னொரு சைடுமே நம்ம பாசியை வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாகவே தச்சு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.